வீட்டில் பீட்ஸா எப்படி செய்கிறது, வீட்டில் இருந்துட்டு பீட்ஸா எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு காணொலியை நாங்கள் பார்த்துருந்தோம். குறிப்பாக அதிக விலை கொடுத்து நாங்கள் வெளியே வாங்குறத விட ஆரோக்கியமான ஒரு சமையலை வந்து பீட்ஸாவை வந்து நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடியதாக இருக்கும், இலகுவாக செய்கிறது அப்படின்றத நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த சிறுவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்நாக்ஸாக சாப்பிட்றத விட பீட்ஸா மாதிரி சாப்பிடலாமே, வெளியே வேண்டி சாப்பிடலாமேன்றலாம் யோசிப்பாங்க. வெளியெல்லாம் வேண்டிய தேவை, இலகுவாக அதுக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவாக நீங்கள் வீட்டிலேயே சமைக்கலாம். அதற்கான ஒரு காணொலியாக பீட்ஸா சமையலை நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். வணக்கம் நேத்ரா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கலந்துரையாடல் பகுதி கூட காத்திருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் கதிரியல் புற்றுநோயினுடைய சிகிச்சை எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய சிறப்புகள், அது நேரம் எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் பகுதியிலே அதிதியையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அவர் அதுக்கு முன்னதாக பாடல் பார்க்கலாம். இன்றைய அதிதியாக வரப்போகின்றார் என்ஜே ஷெரோன் அனாஸ், கதிரியல் புற்றுநோய் சிகிச்சையாளராக செயற்படுகின்றார். அவரை நாங்கள் இணைத்து கொண்டு நாங்கள் பேசலாம். குறிப்பாக YSF சயின்டிஸ்ட் ஃபோரம், அதாவது யங் சயின்டிஸ்ட் ஃபோரத்தினுடைய செயற்பாட்டாளர் என்ஜே ஷெரோன் அனாஸ், கதிரியல் புற்றுநோய் சிகிச்சையாளர் இம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். அனைவருக்கும், நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போன்று சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இந்த கதிரியல் புற்றுநோய் பற்றி பல விடயங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. நேற்றைய நாள் பொறுத்த மட்டும் சர்வதேச கதிரியல் மருத்துவ தினமாக இருந்தது, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியோலஜி. இதை பற்றி நாங்கள் பேசலாமே. ஓகே. குறிப்பாக அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான், சர்வதேசத்திலே ஒவ்வொரு தினத்தையும் பொதுமக்களுக்கு செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அந்த தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றார்கள். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச கதிரியலாளர்கள் தினமாக அல்லது கதிரியல் மருத்துவத்துறை சார்ந்த தினமாக நவம்பர் 8 திகதியினை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதாவது உலகத்திற்கு முதல் முதலாக எக்ஸ்ரே கதிர்கள் பிறப்பிக்கப்பட்ட தினமாக அந்த தினம் இருப்பதன் காரணமாகவே நவம்பர் 8 திகதி சர்வதேச கதிரியலாளர்கள் அதே போன்று கதிரியல் மருத்துவத்துறை சார்ந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது மருத்துவத்துறையினை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் மருத்துவத்துறையிலே மருத்துவத்துறையினுடைய கண்ணாக கதிரியல் துறை காணப்படுகின்றது. அதாவது ஒரு மனிதனினுடைய உடம்பில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறுபட்ட நோய்கள் ஏற்படலாம். அந்த நோய்களை கண்டறிவதற்கான பிரதான ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு சிகிச்சை முறைகளில் ஒன்றாக இந்த கதிரியல் துறை பயன்படுத்தப்படுவதனால் அதனை அத்துறையினுடைய கண்ணாக கருதுகின்றார்கள். த ஐ ஆஃப் மெடிசின் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்றார்கள். குறிப்பாக இதனுடைய வரலாற்றை பற்றி நான் சற்று கூறப்போனால் 1895 உலகத்திலே முதல் முதலாக ஒரு பௌதீகவியலாளர், அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய பௌதீகவியலாளர் வில்லியம் ரோஞ்சன் அவர்கள் கத்தோட்டு கதிர் பரிசோதனை ஒன்றினை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த கத்தோட்டு கதிர் குழாயிலே ஒரு வகையான நிறம் வெளிப்படுவதனை அவர் உணர்ந்தார். அந்த கதிரினுடைய பெயர் தெரியாததன் காரணமாக அவர் அந்த கதிரினை எக்ஸ் கதிர் என்று பெயரிட்டார். அந்த எக்ஸ் கதிரினுடைய ஆரம்பத்தில் இருந்துதான் இந்த மருத்துவத்துறையானது வளர்ச்சி பெறுகிறது. 1895 எக்ஸ் கதிர் கண்டறியப்படுகின்றது. அதற்கு அடுத்த வருடம் 1896 கதிர் தொழிற்பாட்டுடைய மூலகங்கள், அதாவது கதிரை வெளியிடக்கூடிய இயற்கையான மூலகங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே 1896 கதிர் தொழிற்பாட்டினை ஹென்றி பெக்ரல் அவர்கள் கண்டுபிடிக்கின்றார். அதன் பிறகு அதே ஆண்டில்தான் 1896 மேரி கியூரி இயற்கையான கதிர் தொழிற்பாட்டு மூலகங்களை கண்டறிகின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் உலகத்திலே முதல் முதலாக பௌதீகவியல் துறையிலே நோபல் பரிசு பெற்ற துறையாக இது காணப்படுகிறது. 1901 வில்லியம் ரோஞ்சன் அவர்களுக்கு முதலாவது நோபல் பரிசு இதற்காக வழங்கப்படுகின்றது. அதே போன்றுதான் மேரி கியூரி அவர்களுக்கும் 1903 இத்துறை சார்பான ஆய்வுகளில் கணதியாக பங்களிப்பு செய்து இயற்கை கதிர் தொழிற்பாட்டை கண்டறிந்ததன் காரணமாக அவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தமை
இத்துறைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று 1903 உலகத்திலே முதல் முதலாக கதிரியலை பயன்படுத்தி, அதாவது ரேடியேஷனை பயன்படுத்தி புற்றுநோய்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான முதலாவது எடுகோள்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. அதுவும் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதன் பின்னர் 1964 குறிப்பாக கதிரியல் புற்றுநோய் சிகிச்சை துறையானது, அதாவது ரேடியேஷன் தெரப்பி என்று சொல்வார்கள், கதிரியல் புற்றுநோய் சிகிச்சை பிரிவானது தனி சிறப்பு வாய்ந்த பிரிவாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அதன் பிறகு சிடி, அதாவது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, இன்று நாங்கள் அதிகளவு பேசுகின்ற ஒரு விடயம்தான் சிடி ஸ்கேன், அது உலகத்திலே முதல் முதலில் கண்டறியப்படுகின்றது. அதன் பிறகு 1971 எம்ஆர்ஐ ஸ்கேன், அதாவது மெக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் என்று சொல்வார்கள், அதாவது குறிப்பாக ஒரு களத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அதே போன்ற ஃபங்க்ஷன், இத்தகைய விடயங்களை, தொழிற்பாட்டு மற்றும் கட்டமைப்பு சார்ந்த விடயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மிகவும் நுட்பம் வாய்ந்த எம்ஆர்ஐ துறையானது கண்டுபிடிக்கப்பட்டு இவ்வாறு இந்த துறை நகர்ந்து கொண்டு செல்கின்றது. எனினும் குறிப்பாக நேர்கள் மத்தியிலும், அதே போன்று எதிர்கால சமூகத்தினர் மத்தியிலும் இத்துறை சார்ந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே நவம்பர் 8 உலகம் தோறும் இத்தினம் கொண்டாடப்படுகின்றது. இம்முறை 2002 பதினோராவது முறையாக உலகம் பூராக இத்தினம் கொண்டாடப்படுகின்றது. இம்முறை கொண்டாடப்படுவதற்கான பிரதான நோக்கமாக, அதாவது பிரதான இலக்காக கூறப்படுகின்றது, ரேடியோலஜிஸ்ட் அண்ட் ரேடியோகிராஃபர்ஸ் சப்போர்ட்டிங் பேஷன்ஸ், அதாவது நோயாளர்களை பராமரிப்பதில் கதிரியல் வைத்திய நிபுணர்கள், அதே போன்று கதிரியலாளர்களினுடைய பங்களிப்பை வலுவடைய செய்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதே பிரதான கருப்பொருளாக கொண்டு இத்தினம் கொண்டாடப்படுகின்றது. இதுதான் சுருக்கமாக நேர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் கூறக்கூடிய வரலாற்று பின்னணியாக இருக்கின்றது. இந்த கதிரியல் புற்றுநோய் சிகிச்சை, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கதிரியல் புற்றுநோய் சிகிச்சை பற்றி நீங்கள் கூறலாமே? ஆமாம், குறிப்பாக ஆரம்பத்திலே கூறியது போன்று பிரதானமாக இந்த துறையினை இரண்டாக பிரித்து நோக்கலாம். அதாவது முதலாவது துறையாக, அதாவது ஒரு நோயொன்று ஏற்படுகின்ற போது அந்த நோயினை ஆரம்ப காலகட்டத்தில் கண்டறிவதற்கான சிகிச்சை முறைகள், அதாவது டயக்னோஸ்டிக் பார்ட் என்று சொல்வார்கள் அது. அதன் பிறகு இரண்டாவது கட்டமாகத்தான் சிகிச்சை அளித்தல் முறைகள், அதாவது ஒரு நோயொன்று கண்டறியப்பட்டதன் பின்னர் கதிர் தொழிற்பாட்டை பயன்படுத்தி அந்த நோயை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறையாகவே இந்த ரேடியேஷன் தெரப்பி முறை காணப்படுகின்றது. நான் முதலிலே டயக்னோஸ்டிக் பிரிவு, அதாவது ஒரு நோயினை முதலில் இனங்காண வேண்டும், அதன் பின்னர் தான் அதனுடைய சிகிச்சை பிரிவை பற்றி நாங்கள் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்றபடியால், குறிப்பாக ஒரு நோயாளி, அது எந்த எவ்வகையான நோயாகவும் இருக்கலாம், வைத்தியர் ஒருவரினை நாடுகின்ற போது நீங்கள் வளமையாக உதாரணத்துக்கு ஒருவருடைய கையிலே உளுந்து முறிவொன்று ஏற்பட்டிருக்கின்றது என்றால் எங்களுடைய வெளிக்கண்ணால் அவற்றை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. அதற்காக வேண்டி சக்தி வாய்ந்த எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி அதிலே முறிவு இருக்கின்றதா என்பதனை கண்டறிகிறார்கள். ஆகவே மிக பிரதான முதன்மையானது எக்ஸ் கதிரை பயன்படுத்துகிறார்கள். எக்ஸ் கதிரில் அது போதியளவு தென்படாத விடத்து அல்ட்ரா சவுண்ட், அதாவது அல்ட்ரா சவுண்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த ஸ்கேன் என்று சொல்வார்கள் பெரும்பாலும், அதற்கு செல்கிறார்கள். அதிலும் அது கண்டறியப்படாத விடத்து சிடி ஸ்கேன், அதாவது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அல்லது பொசிட்ரான் எமிஷன் டோமோதெரப்பி என்று கூட சொல்வார்கள், அத்தகைய நுட்பங்கள். அப்படி இல்லாவிட்டால் எம்ஆர்ஐ, அதாவது நான் ஆரம்பத்தில் கூறிய போன்று மெக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங், இந்த நுட்ப முறைகளை பயன்படுத்தி முதலிலே அந்த நோய் இருப்பதனை உத்தியோகபூர்வமாக அல்லது விஞ்ஞான ரீதியாக சான்றுபடுத்தப்பட்ட முறையிலே நோய் இருப்பதற்கான அறிகுறிகளை கண்டறிகின்றார்கள். அதிலே ஒரு விடயம்தான் புற்றுநோய் என்று சொல்லலாம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனினுடைய சாதாரண ஒரு இடத்தில் அதிகளவான களங்கள் வளர்ச்சி அடைதல், அதாவது
சாதாரணமான நிலைமையை விட அசாதாரணமான நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் களங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுதல், அதாவது மியூட்டேஷன். களங்கள் மியூட்டேட் பண்ணப்படுகின்ற போது களங்கள் மிகவும் சடுதியாக பெருக்கமடைந்து கொண்டு செல்கின்றது. அந்த நிலைமையினை தான் நாங்கள் பொதுவாக அப்நோர்மல் செல் குரோத்தை தான் நாங்கள் பொதுவாக புற்றுநோய் என்று அழைக்கின்றோம். இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதிலே பெரும் பங்காற்றுகின்ற ஒரு பிரிவாகத்தான் ரேடியேஷன் தெரப்பி முறை காணப்படுகின்றது. 1964 இது ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு துறையாக ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அது பரிந்துரை செய்யப்பட்ட துறையாக இருக்கின்றது. இதில் இருக்கும்போது குறிப்பாக இந்த நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து டயக்னோஸ்டிக் சம்மந்தமாக சொன்னீங்க, அடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் அந்த முறையை பற்றி கூறலாம். ஆமாம், குறிப்பாக சிகிச்சை அளித்தல் முறையிலே பல முறைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசிவிட்டோம், டயக்னோஸ்டிக் பார்ட்டிலே ஒரு நோய் இருப்பதனை ஒரு வைத்தியர் கண்டறிந்த பிறகு ஒரு குழுவாக சேர்ந்து அந்த நோயினை எந்த முறையிலே நாங்கள் கையாள்வது என்பது தொடர்பாக மல்டி டிசிப்ளினரி டீம் என்று சொல்வார்கள், MDT, அந்த ஒரு பல்துறை சார்ந்த நிபுணர்களை உள்ளடக்கி அந்த குழுவிலே, அதிலே வைத்தியர்கள் இருப்பார்கள், தாதியர்கள் இருப்பார்கள், சிறப்பு தேர்ச்சி பெற்ற வைத்திய துறை நிபுணர்கள் இருப்பார்கள், அதே போன்று கதிரியலாளர்கள், கதிரியல் புற்றுநோய் சிகிச்சையாளர்கள், இவ்வாறான சகல துறையினரும் ஒரு வைத்தியசாலையிலே ஒரு பேஷண்ட் தொடர்பாக கலந்துரையாடி இதனை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதாக ஒரு தீர்மானத்தினை எடுத்து, குறிப்பாக பொதுவாக அந்த களங்களினுடைய வளர்ச்சியினை கட்டுப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த முறையாக, மிக இலகுவான முறையாக காணப்படுவது சர்ஜரி. அதாவது சத்திரை சிகிச்சையின் மூலம் அந்த களங்களை வெட்டி அகற்றுவது, அதாவது குறித்த அந்த கள வளர்ச்சியானது குறிப்பிட்ட ஒரு இடத்தில், ஏனைய களங்களுக்கு பரவல் அடையாமல் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரம் அந்த களங்களினுடைய வளர்ச்சி காணப்படுமாக இருந்தால் ஆரம்பத்திலே சத்திரை சிகிச்சை முறைக்கு செல்வார்கள், அதனைத்தான் நாங்கள் சர்ஜரி என்று சொல்கின்றோம். அப்படி இல்லாமல் குறித்த களங்களினுடைய வளர்ச்சியானது ஏனைய களங்களுக்கும் சென்றிருக்கும் என்று, அதாவது பயோப்சி பரிசோதனையில் தான் அதனை உறுதி செய்து கொள்வார்கள். குறிப்பாக நான் எடுத்துக்கொள்கின்றேன், ஒருவருக்கு சுவாச பையிலே ஒரு புற்றுநோய் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் சுவாச பை சார்ந்த ஒரு இடத்தில் தான் அந்த களங்களினுடைய வளர்ச்சி சடுதியாக இடம்பெறுகின்றது. அப்படி இடம்பெற்றது அந்த சுவாச பைக்கு அருகாமையிலே பல்வேறு விதமான முக்கியமான அங்கங்கள் இருக்கிறது. குறிப்பாக இதயத்தை குறிப்பிடலாம், அதே போன்று ஈரல் இருக்கின்றது, இவ்வாறான மிக முக்கியமான பகுதிகள், அதே போன்று இவ்வாறான இடங்களுக்கு அந்த களங்களுக்கு இந்த புற்றுநோய் களங்கள் சிதைந்திருப்பதனை அல்லது பரவலடைந்திருப்பதனை கண்டறிவார்களாக இருந்தால் அதற்கு கீமோதெரப்பி மற்றும் ரேடியேஷன் தெரப்பியினை அறிமுகம் செய்கின்றார்கள். அது கூட அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தினுடைய ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது, டிஎன்எம் சிஸ்டம் என்று கூறுவார்கள், டியூமர் நோடல் மெட்டாஸ்டேட்டிஸ்ட் சிஸ்டம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த நோயானது எந்த வகைப்படுத்தலில் இருக்கின்றது என்பதனை கண்டறிகின்ற ஒரு பிரிவாக அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் சத்திர சிகிச்சை மாத்திரம் போதுமானதா அல்லது கீமோதெரப்பி போதுமானதா அல்லது அதனோடு சேர்த்து ரேடியேஷன் தெரப்பியும் கொடுக்க வேண்டுமா என்ற தீர்மானத்தினை வைத்தியர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஸ்கேன் செய்வது, எக்ஸ்ரே எடுப்பது, இதை வந்து அடிக்கடி செய்யும்போது அதில் வந்து மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பாதிப்பு ஏற்படுமா? சர்வதேச கதிரியல் தினம் கொண்டாடப்படுவதற்கு பிரதான நோக்கங்களில் ஒன்றுதான் பொதுமக்களுக்கு இது தொடர்பான போதிய அளவான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் இத்தகைய கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறையிலே ஒரு கோட்பாடு இருக்கிறது, அது மருந்தாக இருக்கலாம் அல்லது ஏனைய மருத்துவ முறை சார்ந்த கோட்பாடுகளாக இருக்கலாம். அதனை பயன்படுத்துகின்ற போது ஒரு குறிப்பிட்ட நோயாளி இன்னும் ஒரு நோய்க்கு உட்படுத்தாத வகையில் அவருக்கு பாதிப்பை, எந்த அளவுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைத்து சிகிச்சை அளிக்க முடியுமோ
அவ்வாறு தான் சிகிச்சை அளிக்க முடியும் என்பது ஒரு மெடிக்கல் எத்திக்ஸ் என்று நடைமுறை என்று கூறுவார்கள். அந்த வகையில்தான் குறிப்பாக கதிரினை, அதாவது கதிரியல் சார்ந்த ரேடியேஷன் சார்ந்த சிகிச்சை முறையினை நீங்கள் மேற்கொள்கின்ற போது அதிலே நாங்கள் பயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இவற்றை கண்காணிப்பதற்காக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஒத்தாரிட்டி என்று சொல்வார்கள், சர்வதேச கதிரியல் தொடர்பான சம்மேளனம் இருக்கிறது. அதே போன்று இதனை கண்டறிவதற்காக இலங்கையிலே அதனுடைய நிறுவனம் இருக்கிறது, ஸ்ரீலங்கன் அட்டாமிக் எனர்ஜி ஒத்தாரிட்டி இருக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பாக ஒரு சாதாரண நோயாளி ஒருவருக்கு அல்லது ஒரு சாதாரண ஒரு தனிநபர் ஒருவருக்கு வருடத்திற்கு 2 மில்லி சிவர்ட் அந்த கதிர் அளவு ஒருவருடைய உடம்பு தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதனை கணித்து கொள்கிறார்கள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட அளவான எக்ஸ்ரே, அதாவது நோயின் நிமித்தம், அதாவது வைத்திய நிபுணர் ஒருவர் பரிந்துரை செய்கின்ற போது எக்ஸ் கதிர் பரிசோதனைக்கோ அல்லது எம்ஆர்ஐ பரிசோதனைக்கோ அல்லது சிடி பரிசோதனைக்கோ உட்படுத்தப்படுவதனால் பாதிப்புகள் இல்லை, இவற்றையெல்லாம் வைத்தியர்கள், அதாவது வைத்தியர் ஒருவரினை நாடி அந்த சிகிச்சை முறையினை பெறுகின்ற போது அவர்கள் கேட்கின்ற விடயம்தான் கற்பம் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய கற்பம் தரித்தல் தொடர்பாக வினவுகின்றார்கள். காரணம் இதனுடைய தாக்கம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற விடயத்தினால் அது தொடர்பாக கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே குறிப்பாக கதிரினை ஒருவருக்கு நோயாளிக்கு பயன்படுத்துகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் சார்ந்த கற்கை நெறியினை மேற்கொண்ட தொழில் வல்லுநர்கள் பயன்படுத்தப்படுவதனால் மருத்துவ தேவைக்காக எக்ஸ் கதிர்களையோ அல்லது சிடி கதிர்களையோ அல்லது எம்ஆர்ஐ கதிர்களையோ பெற்றுக்கொள்வதனால் பாதிப்பொன்று இல்லை. அது குறிப்பிட்ட அளவு நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சாதாரண ஒரு நபருக்கு ஒரு வருடத்திற்கு 2 மில்லி சீவர்ட் அளவு கதிர்கள் பயன்படுத்தப்படலாம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவே உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் பெருமானமாக இருக்கின்றது. இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த கதிரியல் சம்பந்தமான அந்த பரிசோதனைகள் இதுகள் மேற்கொள்ளும் போது பரிசோதனை மேற்கொள்பவர் அவரினுடைய செயற்பாடுகள் அதெல்லாம் எவ்வாறு இருக்கும், அந்த விழிப்புணர்வு, அவர்களுக்கான விழிப்புணர்வு? ஓகே, மிகவும் நல்லதொரு கேள்வி. நாங்கள் நோயாளிகளை பற்றி பேசிவிட்டோம். அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர்கள், அதே போன்ற கதிரியலாளர்கள், கதிரியல் புற்றுநோயாளர், புற்றுநோய் சிகிச்சையாளர்கள், இவர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் நான் கூறியது போன்று இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஒத்தாரிட்டி, ஸ்ரீலங்கா அட்டாமிக் எனர்ஜி ஒத்தாரிட்டி போன்றன சில புரோட்டோகால்ஸ், சில சட்ட விதிமுறைகளை நியமித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு பெண் அந்த காலப்பகுதியில் கற்பம் தரிக்கின்ற போது அவர் அந்த பகுதியிலே, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வேலை செய்வதிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கு அதிலே சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. அவர் அறிவிக்கின்ற போது மெடிக்கல் சுப்ரிண்டன் என்று சொல்வார்கள், அல்லது சுப்ரிண்டன் ஆஃப் ரேடியோகிராஃபர், ரேடியோ தெரப்பி என்று சொல்வார்கள், அவர்களுக்கு அறிவிக்கின்ற போது அந்த இடத்திலிருந்து அவர்கள் வேறொரு இடத்திற்கு வேலை மாற்றம் செய்யப்படுகின்றார்கள். குறிப்பாக ஒரு வருடத்திற்கு ஒரு கதிரியல் துறை சார்ந்து வேலை செய்பவர்கள் 20 மில்லி சீவர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலான கதிரினை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சர்வதேச ரீதியில் வரையறுக்கப்பட்ட ஒரு அளவாக இருக்கிறது. கதிரியல் துறையிலே வேலை செய்கின்ற அனைவருமே டிஎல்டி என்று சொல்வார்கள், அதாவது ஒருவருடைய உடம்பில் அல்லது அவருடைய அவர் வேலை செய்கின்ற காலப்பகுதியில் அவருக்கு கிடைக்கின்ற கதிரினுடைய அளவை அளவீடு செய்வதற்காக ஒரு கருவியினை கட்டாயம் பயன்படுத்தியாக வேண்டும். அவர் வேலை செய்கின்ற எந்த இடத்திலும் அந்த கருவியினை அணிந்திருப்பார் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டிஎல்டி, தெர்மோ லுமினன் டொசிமீட்டர் என்று சொல்வார்கள். குறிப்பாக அந்த டொசிமீட்டரானது அவருடைய உடம்பில், அது பல பகுதிகளுக்கு, சில வளர்ச்சியடைந்த நாடுகளில் கை விரலிலும் அந்த ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பாகத்திற்கும் அது வெவ்வேறு அளவில் படுகிறது. அவற்றை கண்காணிப்பதற்கான கருவி இருக்கிறது. குறிப்பாக மோதிரம் போன்ற அணியக்கூடிய கை விரலுக்கு படக்கூடிய அளவினை அளவிடுவது, அதே போன்று கண் ஆப்டிக்ஸ் அந்த பகுதி, கண் சார்ந்த பகுதிகள் படக்கூடிய கதிரினுடைய அளவினை கண்டறிவதற்கு, அதே போன்று
முழு உடம்பிற்கு படக்கூடிய அளவினை கண்டறிவதற்கான கருவிகள் இருக்கிறது. ஸோ இது தொடர்பாக சர்வதேச அதே போன்று எமது நாட்டிலும் நியமங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த நீங்கள் YSF அதாவது யங் சயின்டிஸ்ட் ஃபோரமில் ஒரு செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள், இதனுடைய செயற்பாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லலாம். குறிப்பாக யங் சயின்டிஸ்ட் ஃபோரம் கொழும்பு பல்கலைக்கழகத்தை தலைமை தாங்கியதாக இயங்கி கொண்டு வருகிறது. குறிப்பாக இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், ஏனைய துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். இவ்துறை அனைத்திலும் இருந்து வரக்கூடிய அனைவரையும் இணைத்து கொண்டு விஞ்ஞானத்திலே புதிய கண்டுபிடிப்புகள் அதே போன்று புதிய ஆய்வுகள் விஞ்ஞானம் தொடர்பான மேலதிக தரவுகள் அதே போன்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக இலங்கை விஞ்ஞான மன்றத்தோடு ஒன்றிணைந்ததாக இயங்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் YSF காணப்படுகின்றது, யங் சயின்டிஸ்ட் ஃபோரம் காணப்படுகின்றது. அதிலே மூன்று வகையான அங்கத்தவர்கள் இணைத்து கொள்ளப்படுகின்றார்கள். முதலாவது பல்கலைக்கழகங்களிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளமாணி பட்டதாரிகள் அதிலே இணைத்து கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுடைய இளமாணி பட்டத்தினை மேற்கொள்வதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கின்ற போது அவர்கள் கூட அதிலே ஒரு வருடம் தோறும் ஒரு உறுப்பினராக ஆகிக்கொள்ள முடியும். அது தவிர போஸ்ட் கிராஜுவேட் அதே போன்று வந்துட்டு எம்ஃபில் பிஹெச்டி இவ்வாறான கற்கை நெறியினை மேற்கொள்ளக்கூடிய துறை சார்ந்தவர்கள் அதிலே உயர்ப்பிடத்திலே காணப்படுகின்றார்கள். இவர்களை ஒன்றிணைத்ததாக யங் சயின்டிஸ்ட் ஃபோரம் இலங்கையிலே தொழிற்பட்டு கொண்டு வருகிறது. அவர்கள் வருடம் தோறும் அவர்களுடைய ஆய்வு மகாநாடுகள் அதே போன்று குறிப்பாக விஞ்ஞானம் அதே போன்று கண்டுபிடிப்புகள் தொடர்பாக ஏற்படக்கூடிய புதிய விடயங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களையும் தினம் வருடம் தோறும் இலங்கையிலே செய்து கொண்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கதிரியல் பரிசோதனை ரேடியோலஜி வந்து இலங்கையில் அரசு வைத்தியசாலைகளில் இவ்வாறு காணப்படுகின்றது இயந்திரங்கள். குறிப்பாக என்னுடைய ஆய்வும் அது தொடர்பாகத்தான் இருக்கிறது. என்னுடைய இளமாணி பட்ட படிப்பிற்கான ஆய்வும் அது தொடர்பாகவே செய்து கொண்டு வருகின்றேன். குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தி கூற வேண்டும். தெற்காசியாவிலே அரச வைத்தியசாலைகளை அரச சார் ஸ்டேட் சர்வீஸ் இதனூடாக ஹெல்த் சர்வீஸ் இயங்குகின்ற மிக பிரதான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கதிரியல் புற்றுநோய் உங்களுக்கு தெரியும், எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கலாம், சிடி ஸ்கேனாக இருக்கலாம், இவை யாவுமே மிகவும் விலை மதிப்பு மிக்க பரிசோதனைகளாக இருக்கிறது. எனவே இவற்றை சாதாரண பொதுமக்களால் செய்வது கடினம் என்ற வகையினால் 100-90 மேற்பட்ட பரிசோதனைகள் நாங்கள் அறிந்த வகையில் அரசு வைத்தியசாலைகளில் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக புற்றுநோய் இதை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு மாகாணத்திற்கு ஒரு புற்றுநோய் சிகிச்சை வைத்தியசாலை இருக்க வேண்டும் என்ற சுகாதார அமைச்சினுடைய கோட்பாட்டுக்கு அமைய இலங்கையிலே ஒவ்வொரு மாகாணத்திற்கும் குறைந்தது ஒரு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியசாலைகள் இனங்காணப்பட்டு அங்கே புற்றுநோய் சிகிச்சையாளர்களுக்குடைய சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக தேசிய புற்றுநோய் வைத்தியசாலை மகரகம அபெக்ஸா வைத்தியசாலை என்று நீங்கள் பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பார்கள். ஸோ அதனால் அந்த பேரினையும் குறிப்பிட்டு கொண்டு அந்த வைத்தியசாலையினை அடிப்படையாக கொண்டுதான் அங்கேதான் அனைத்து விதமான வசதிகளும் கொண்ட ஒரு அரச வைத்தியசாலை காணப்படுகின்றது. ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு மாகாணத்திற்கு ஒரு வைத்தியசாலை என்ற அடிப்படையில் வைத்தியசாலைகள் இயங்கி கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த சிகிச்சை முறைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய உபகரணங்கள் அதே போன்று வைத்திய செயலணி மருத்துவ துறை சார்ந்த நிபுணர்களினுடைய பற்றாக்குறை போன்ற பல்வேறு காரணங்களினால் நீங்கள் தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் ஏனைய மாகாண வைத்தியசாலைகளில் இருக்கும் என்று கருதுவதும் அதிலே தங்கியிருப்பதும் ஒரு பிழையான கருத்தாகும். அதாவது குறித்த வைத்தியசாலையிலே அது தொடர்பாக அவர்கள் கண்டறிகின்ற போது அங்கே அந்த வசதிகள் இல்லாத விடத்து
அவர்களை தேசிய புற்றுநோய் வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது. இது தவிர சில தனியார் வைத்தியசாலைகளிலும், பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றிரண்டு தனியார் வைத்தியசாலைகளிலும் இது தொடர்பான அபிவிருத்தி கட்ட நடவடிக்கைகள், அதே போன்று முழுமையாக இயங்கக்கூடிய வைத்தியசாலைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச கதிரியல் மருத்துவ தினம் நேற்று கதிரியல் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை முறைகள் என்று விழிப்புணர்வு என்று பலவற்றை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள். மக்களுக்கு இறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பிரதானமாக எங்களுடைய அமைப்பு அதே போன்று குழுவை பிரதிநிதித்துவ பயன்படுத்தி சிங்கள மொழியிலும் இந்த நிகழ்ச்சி ரூபவாகினியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தமிழ் பிரிவிலே இதனை நான் செய்வதற்கு முன்மொழியப்பட்டு இந்த நிகழ்ச்சியினை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு விடயத்தினை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று கதிரியல் துறையானது மருத்துவத்துறையினுடைய பிரதான கண்ணாக இருக்கின்றது. அதாவது ஐ ஆஃப் த மெடிசின் என்று கூறுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு துறையாக இருக்கிறது. எனவே நோயாளிகள் அதே போன்று நோயாளிகளோடு அண்டிய மக்கள் இத்துறை சார்ந்த பரிசோதனைகளில் ஈடுபடுகின்ற போது தேவையற்ற பயம் கொள்ளல்கள், அதாவது தேவையற்ற பீதி அடைவதனை நிறுத்தி கொண்டு இத்துறை சார்ந்த மேலதிக அதாவது வந்துட்டு எக்ஸாமினேஷன் அதாவது வந்துட்டு மேலதிக சிகிச்சை முறைகளை பெற்று பலன் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய இறுதி செய்தியாக இருக்கின்றது. நன்றி. திரு என்ஜே ஷெரோன் அனாஸ், கதிரியல் புற்றுநோய் சிகிச்சையாளர் மற்றும் YSF-னுடைய ஸ்ரீலங்கா இலங்கை செயற்பாட்டாளர், இன்று காலை வழியில் கதிரியல் நோய் சம்பந்தமான கதிரியல் பரிசோதனை உள்ளிட்ட பல விடயங்களை இந்த கலந்துரையாடல் பகுதியிலே பகிர்ந்திருந்தார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு. குறிப்பாக நேத்ரா தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி. அதே போன்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சியினுடைய ப்ரொடியூசர் அனைவருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய அமைப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பயனுள்ள பல விடயங்களை காலை பகுதியில் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள், நன்றி. இந்த கலந்துரையாடல் பகுதியை நீங்கள் நேத்ரா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலிலே காணக்கூடியதாக இருக்கும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியிலே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக காத்திருப்பது இந்த எம்ப்ராய்டர்களாக டோல் அதாவது பொம்மை உருவாக்குவது எப்படி செய்வது எப்படி என்ற ஒரு காணொளியை இப்பொழுது நிகழ்ச்சியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.